ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தர்ஷா குப்தாவுக்கு ரிப்ளை வீடியோ கொடுப்பாரு, அவர் வந்து இதை பற்றி தனியாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்த நிலையில், அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸில் தர்ஷா குப்தா பேசினதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் இப்போ பதிலடி அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் தர்ஷா குப்தா பேசும்போதே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எஸ் இவங்க பேசின எல்லாமே வந்து நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நின்று பேசியிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை ஒத்துந்திருப்பேன். ஆனால் வெளியே வந்து இந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸை பற்றி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது, கருத்து சொல்கிறது, இல்லை நீங்கள் இப்படி நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்கிறது, இவ்வளோ கணிப்போட இவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து அவங்கள அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் ஏன் வந்து கேம் ஒழுங்காக விளையாட முடியல, ஏன் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி அப்படி தப்பாகவும் பேசக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜென்ரலைஸாக வந்து அதை வந்து விட்டுருங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் நம்மளோட தர்ஷா குப்தாவுக்கு பதிலடி அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லாமல் இதோட மட்டும் தர்ஷா குப்தா நிக்கலை, அதை தாண்டி நிறைய பேசினாங்க, நாங்கள் தான் வந்து அவங்கள வந்து போதும் தர்ஷா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஏன்னா வந்து அவங்க வந்து வன்மத்தை கக்கிட்டே தான் இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் மேலே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி புனிதமானது அப்படின்னா அது என்னன்னா, தர்ஷா குப்தா திரும்ப வயல்காடுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இமாத் அவர்கள் அதாவது ட்விட்டரில் நிறைய வந்து அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்க பிக் பாஸை பற்றி இமாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்பேக் ஸ்டாங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வேர்டோட ரெப்ரசன்டேட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயல்காரில் திரும்ப வந்து கம்பேக்காக வந்து வரப்போகிறாங்க தர்ஷா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்திருக்காங்க, இன்னொரு வாட்டி வரப்போகிறாங்க அப்படின்னா தர்ஷா இப்போ வெளியே நின்று என்னெல்லாம் பேசினாங்க அதெல்லாம் திரும்ப வந்து உள்ளே போய் ஃபாலோ பண்ணிங்களா தர்ஷா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்காமல் இருப்பார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கேட்பார். ஸோ இந்த விதமான விஷயங்களும் கலவரமாக நடக்கப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக தர்ஷா உள்ளே போவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம், ஆனால் வந்து போகாமல் இருப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். கண்டிப்பாக தர்ஷா உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருக்கோங்க. ரெண்டாவது ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் சார் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கராதன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இயக்கத்தில் நடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக அதை பற்றி ஒரு சாங்குமே வந்து தான் நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து அரசியல் கட்சி தலைவர் சீமானுமே நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து கொஞ்சம் தாமதமாக போகுது, இது ஷூட்டிங்குமே கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சு, என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் அப்படின்றத இன்னும் யாருமே வந்து வாங்கவே இல்லை. எந்த கம்பெனியுமே வந்து முன் வந்து இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதை பெரிய பொருட்செலவில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க படமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ யாராவது ஒருத்தவங்க வாங்கினாங்க அப்படின்னா மட்டுமே இந்த படம் வந்து ரிலீஸுக்கு வந்து ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போ தள்ளி வச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.